स्वेच्छा केसरिणः स्वच्छ सुच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः. இதுல வந்து நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிரதிபாத்திய விஷயம்னா என்ன, வாச்சியார்த்தம்ங்கிறது என்ன, அந்த பிரதிபாத்திய விஷயத்துல உங்களுக்கு வந்து என்ன ரெண்டு வகைப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சார். சோ த்விவிதா இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். த்விவிதா விஷய சப்தானாம் அனுமேயா பிரதிபாத்தியஷ்ச. அதாவது அனுமேயம், அனுமானத்தினால நம்ம வந்து நமக்கு தெரிவி அறியப்படுகின்ற ஒரு விஷயம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிரதிபாத்தியகாங்கிறச்சு வியங்கியமா தெரியக்கூடிய விஷயம். தத்ர அனுமேயா விவக்ஷா லக்ஷணஹா, அதாவது ஒரு ஒரு பேசுறவன் எதை சொல்லணும்னு விருப்பப்படுறானோ அது வந்து அனுமேயமா இருக்கக்கூடிய விஷயமா ஆயிடுது. ஆமா. சோ தத்ர அனுமேயா விவக்ஷா லக்ஷணா, விவக்ஷாச்ச சப்த ஸ்வரூப பிரகாசன இச்சா, சப்தத்தினுடைய ஸ்வரூபம் என்னவோ அதை வந்து தெரிவிக்கக்கூடிய இருக்கும் ஆசை ஒரு ஒரு வகைப்படுறது. இன்னொன்னு சப்தேன அர்த்த பிரகாசன இச்சா, சப்தத்தினால ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்கலாம், அதுதான் விவக்ஷாங்கிறது. இது ரெண்டு பிரகாரம். அதுல முதல்ல சப்தத்தினுடைய வெறும் ஸ்வரூபத்தை பிரகாசனப்படுத்தணும்னா சாப்த வியவஹார அங்கம், அது வந்து தத்ர ஆத்யா ந சாப்த வியவஹார அங்கம் சாஹி பிராணித்வ மாத்திர பிரதிபத்தி பலா. த்விதீயாச்ச அதாவது முதல்து வந்து உங்களுக்கு சப்தத்தினுடைய விவகாரத்துக்கு அங்கமா இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு இதுவா சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். தத்ர ஆத்யான சாப்த வியவஹார அங்கம், சப்தங்களினுடைய ஒரு ஒரு விவகாரத்து சாப்தங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்தம், அர்த்தத்தினுடைய விவகாரத்தினுடைய அங்கமாக ஆகாது. ரெண்டாவது அது வெறும் பிராணி மாத்திரம், தட் இஸ் சப்தத்தினுடைய ஒரு டைரக்ட் மீனிங் என்னவோ அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் உங்களுக்கு பிரகாசனப்படுத்துறது. விசர்க்கம் அஜஹா அவ்வளவுதான் அங்கே, தவிர அங்க உங்களுக்கு அர்த்தம் அர்த்தம் இல்லை. ஐ எம் ஓன்லி ட்ரைங் டு டீச் த சப்தம், I am not trying to teach the meaning there, or I am not trying to reveal the meaning. எனக்கு வெறும் சப்தத்தினுடைய பிரகாசனம் மாத்திரம் அங்க வந்து ஒரு இருக்கும், அது அது ஒண்ணு. அது நமக்கு இப்ப தேவையில்லை. அது வெறும் பிராணி மாத்திர பிரதிபத்தி பலா, அந்த வெறும் அதனுடைய ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை மாத்திரம் சொல்லக்கூடியதுதான் அதனுடைய பலன். த்விதீயா தூ இரண்டாவதுங்கிறச்ச இந்த சப்தேன அர்த்த பிரகாசன இச்சாங்கிறது இருக்கே அது சப்த விசேஷ அவதாரண அவசித வியவஹிதா அப்படி சப்த கரண வியவஹார நிபந்தனம், அதுக்கு வந்து சப்தம்ங்கிறது கரணமா ஆயிடுறது. நமக்கு அந்த சப்தம்ங்கிறது தெரிய வேணும், அந்த ஒரு சப்தத்தினுடைய அவதாரணா அதுல போய் முடியறதாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு சப்தம்ங்கிறது தேவையா இருக்கு. தே துவே அபி சப்தானாம் அனுமேய விஷயா, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து அனுமேய விஷயமா எடுத்துக்கிறது. ஒரு சப்தம் சொல்லியிருக்கான்னா அந்த சப்தத்திலிருந்து இந்த சப்தம் மாத்திரம் எனக்கு தெரியணுமா, அல்லது அந்த சப்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அர்த்தம் தெரியணுமா, ரெண்டு வகைப்படுறச்சேயும் இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தினதுனால இந்த அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சப்தம் உபயோகப்படுத்தினதுனால இந்த ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனுமான பிரக்ரியா சொல்லி வரக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால ரெண்டு முறையும் உங்களுக்கு வந்து அனுமேயா. அதே பிரதிபாத்தியகான்னு எடுத்துக்கிறச்சு இப்ப என்னாருதுன்னா பிரதிபாத்தியஸ்து பிரயோக்துஹு அர்த்த பிரதிபாதன சமீகா விஷயீகிருதா, எவன் ஒருவன் பிரயோகம் செய்கிறானோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அங்க வந்துடுறது. அஜஹான யாரு உபயோகப்படுத்தினாலுமே உங்களுக்கு அஜஹாங்கிற ஸ்வரூபம் தெரிஞ்சுடலாம், யாரு சொன்னாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல வந்து பிரயோக்தா யாருங்கிறத பத்தி நம்ம கண்டுக்க போறது, வியங்கியத்துல நமக்கு பிரயோக்தா யாருங்கிறது வேணும், பிரயோக்தா எந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்க ஆசைப்படுறாங்கிறது இருக்கு, ரெண்டுமே வேணும். ஒரு அம்மா வந்து நீ போய் விஷம் சாப்பிடுன்னு சொல்றான்னா ஒரு அம்மா ஒரு புள்ளேட்ட சொல்லுவாளா, இது சொல்ல மாட்டாளோ இல்லையோ. அப்ப விஷம் சாப்பிடுன்னு சொல்றச்சு அது சத்ரு வீட்டுல போய் நீ சாப்பிடுறங்கிறது குறிக்கிறதோ இல்லையோ,
சமானம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோக்தாவனுடைய ஒரு அர்த்த பிரதிபாதனை. எந்த அர்த்தத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறார்களோ அதனுடைய சமீகா விஷயீகிருதா, அது வந்து கொண்டதாக இருக்கு அந்த சப்தம். அப்போ அது பிரதிபாத்தியகான்னு சொல்றோம். அந்த பிரதிபாத்தியமா இருக்கிறது வாச்சியா வியங்கியா ச, இதுல என்ன ஆரம்பிக்கணும். வாச்சியார்த்தமா இருக்கலாம் அல்லது வியங்கியார்த்தமா இருக்கலாம். பிரயோக்தாகி கதாச்சித்து ஸ்வசப்தேன அர்த்தம் பிரகாசயித்தும் சமீகத்தை. சில சமயம் ஒரு பிரயோக்தா என்ன பண்றான்னா, அதாவது சப்தங்களை வந்து உபயோகப்படுத்துற ஒருவன் சப்தேன தான் உபயோகப்படுத்தும் ஒரு சப்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு அர்த்தத்தை பிரகாசயித்தும் தெரிவிப்பதற்கு சமீகத்தை ஆசைப்படுகிறான். கதாச்சித்து சில சமயம் என்ன பண்றான்னா, ஸ்வசப்த அனபிதேயத்வேன எந்த அர்த்தம் தெரிவிக்கணுமோ அந்த அர்த்தத்தினுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தல, உபயோகப்படுத்தாமலேயே ஸ்வசப்த அனபிதேயத்வேன பிரயோஜனாபேக்ஷையா கயாச்சித்து. அப்படின்னா பிரயோஜனத்தை, இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தினா இதனுடைய பிரயோஜனம் இவன் இன்னும் டக்குன்னு பிடிப்பான். ஒரு குழந்தைக்கு நீ அங்க போய் சாப்பிடாதேன்னு சொல்றத விட விஷம் சாப்பிடு அப்படின்னு உடனே ஒரு டுப்புன்னு அப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு. எதுக்கு நீ விஷம் சாப்பிடுன்னு சொல்ற, ஒரு அம்மா சொல்லுவாள அப்படி அப்படின்னு பக்குன்னு அந்த அந்த எஃபெக்ட் போய் இன்னும் நன்னா முடியும் அந்த குழந்தைட்டு. அதனால அந்த பிரயோஜன அபேட்சையா, வாட் எவர் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் தட் வேர்டு, அதை வந்து தெரிவிக்கணும்னு இருக்கலாம். சொல்ல முடியாது சொல்றதை விட, if she says in this way that will have more effect. So adanal and thai velungra and prayojanam anga vandu vandudrudu. So prayojana apekshaya kayachitu adina prayojana apekshaya prayojanatai uddeshichu ஒரு ஒரு அதாவது கயாச்சித்துங்கிறச்சு இந்த இடத்துல அழகா போட்டிருக்காரு. கோபன கிருத சௌந்தர்யாதி லாப அபிசந்தானாதிகயா அப்படிங்கிறார். அந்த அந்த வியாபாரம் என்னன்னா வியஞ்சனா வியாபாரேன்னு அர்த்தம். சோ வியஞ்சனையா கயாச்சித்து வியஞ்சனையா, அந்த வியங்கியார்த்தம் எப்படின்னா உங்களுக்கு வந்து கோபன கிருத்தம் அதை மூடி மறைச்சு சொல்றதுங்கிற ஒரு அழகு. நம்ம இந்த குழந்தை அம்மாங்கிற விஷயத்துல விஷம் புங்ஷங்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கு விஷமங்கிறது ஒரு கோபன சௌந்தர்யம் இல்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரயோஜனம், தட் இஸ் அந்த குழந்தைக்கு போய் இட் வில் ரீச் ஈவன் வித் கிரேட்டர் ஃபோர்ஸ்ங்கிறதுக்காக. இதே பிரம்மதார்மிக விஷப்தங்கிறதுல எடுத்துட்டோம்னா அவன் மூடி மறைச்சு தன்னுடைய விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறான், அதனுடைய அழகு. அந்த அழகு வந்ததுன்னா அந்த வெங்கார்த்தத்துக்கு இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கும். சது த்விவிதஹ பிரதிபாத்யஹ விஷயஹ சப்தானாம் ந லிங்கிதயா ஸ்வரூபேண பிரகாசதே அபிது கிருத்ரிமேண அக்ருத்ரிமேண வா சம்பந்தாந்தரேண. இந்த இடத்துல வந்து பிரதிபாத்யஹ விஷயஹ என்ன, ஒரு பிரயோக்தா ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறான், அதுல இருந்து தெரியக்கூடிய அர்த்தம், அந்த ரெண்டு வகையான ஒரு அர்த்தமும், ரெண்டு வகைப்படும் அர்த்தம் என்ன, வாச்சியஹ வியங்கியஹ. வாச்சியமா இருக்கட்டும் வெங்கியமா இருக்கட்டும், ரெண்டு வகைப்படுங்கின்ற அந்த பிரதிபாத்திய விஷயம்ங்கிறது சப்தத்தை வந்து லிங்கியா வச்சுண்டு நம்ம சொல்லல. சப்தானாம் ந லிங்கிதயா ஸ்வரூபேண பிரகாசத்தே அபிது கிருத்ரிமேண அக்ருத்ரிமேண சம்பந்தாந்தரேன. இந்த இடத்துல வந்து இது லிங்கம் லிங்கிங்கிறது கிடையாது, ஹேது ஹேதுமத் பாவம்ங்கிறது கிடையாது. அந்த இடத்துல எனக்கு சாத்தியமா போகல்ல அந்த இடத்துல அர்த்தம், சாத்தியம்னா என்ன, வன்னிய நான் இந்த இடத்துல வந்து இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு, எனக்கு சந்தேகம் இருக்கிற இடத்துல நான் உடனே வந்து ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம் எவிடன்ஸ், ஸ்மோக் இருக்கான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் ஸ்மோக் இருந்ததுன்னா ஐ எம் கன்க்ளூடிங் தட் வன்னி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன் அந்த இடத்துல. அப்போ அது சாத்தியம்ங்கிற ஒரு வஸ்துவா ஆயிடுறது. எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சாதிக்கிறோம் அதனுடைய பிரசன்ஸ. ஒரு லிங்கத்தை வச்சுண்டு லிங்கம்ங்கிறது ஹேது, இங்க அந்த மாதிரி இல்லையே, சந்தேகமா இருக்கு அவன் இந்த மாதிரி சொல்றாளோ அந்த மாதிரி சொல்றாளாங்கிற மாதிரி வெங்கியார்த்தத்தை பொறுத்து சந்தேகம் கிடையாது. அவ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறா சடார்னு மனசுல ஸ்புரிக்கிறது, அதுதானே, இங்க வேற எதுவுமே அங்க கிடையாது. அது எய்தர் உங்களுக்கு கிருத்திரிம சம்பந்தேன அல்லது அக்ரித்திரிம சம்பந்தேன. அப்படின்னா உங்களுக்கு கிருத்திரிம சம்பந்தம்ங்கிறது செயற்கையான ஒரு சப்தத்துக்கும் அந்த தெரிவிக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் ஒரு தார்க்கிக மதத்துல கிருத்திரிம சம்பந்தம்ங்கிறான். ஆனா
மீமாம்சக்கால இடத்துல அது வந்து அக்ருத்ரிம சம்பந்தம், ஏன்னா சப்தங்கள் நித்தியம், சப்தத்தினுடைய ஒரு அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் நித்தியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து செயற்கை இல்லை, இயற்கையா இருக்கக்கூடிய சில சப்தங்கள் இது அப்படின்னு மீமாம்சகன் ஒத்துக்கிறான் ஒரு சம்பந்தம். ஆமா, கிருத்திரிமேணங்கிறச்சு தார்க்கிக மதம், அக்ருத்ரிமேணங்கிறச்சு உங்களுக்கு மீமாம்சகாளுடைய மதம். சம்பந்தாந்தரேணங்கிறச்சு வேறு ஒரு சம்பந்தத்தினாலதான், நது அனுமானம் அனுமிதி அனும லிங்க லிங்கி சம்பந்தம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது. விவக்ஷா விஷயத்துவம் ஹி தஸ்ய அர்த்தஸ்ய சப்தைஹி லிங்கதயா பிரதீயதே நது ஸ்வரூபம். இப்போ விவக்ஷா விஷயத்துவம் ரெண்டு விதமான அந்த பிரதிபாத்திய அர்த்தம் இருக்கே, அந்த இடத்துல விவக்ஷா விஷயம்னா அந்த எதை சொல்லணும்னு ஆசைப்படுறாளோ அந்த சொல்லணும்னு ஆசைப்படும் தன்மை இருக்கே அது வந்து அந்த அர்த்தத்துக்கு சப்தங்களினால் சப்தங்களை வந்து ஒரு ஒரு ஹேத்துவா வச்சுண்டு சொல்லலையே தவிர அந்த சப்தத்துக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அந்த இயற்கை ஸ்வரூபம் கிருத்திரிமமா அக்ருத்திரிமமா நித்தியமா அனித்யமா அந்த விசாரணைக்கு நான் வரல. இந்த சப்தத்தை உபயோகப்படுத்துருச்சு ஒரு பெண்ணு இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு அது வந்து சடார்னு புரியுது. இத வந்து லிங்கதயா ந பிரதிபாத்தியதேங்கிற ந பிரதீயதே. அது ஸ்வரூபம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், விவக்ஷா விஷயம் வேணா உங்களுக்கு வந்து இதுவா தெரியறது, சாதன பூதமா தெரியறது, ஆனா பிரதீயமானம் உங்களுக்கு அப்படி இல்லைங்கிற இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வாட்சிய வெங்கையோகோ அனுமேயத்துவ அபாவம், அந்த இடத்துல அனுமேயம் இல்ல, நான் சொன்னது ரைட்டு தான், கரெக்ட். இந்த இடத்துல வந்து விவக்ஷா விஷயத்துவம் ஹி தஸ்ய அர்த்தஸ்ய சப்தைஹி லிங்கிதயா பிரதீயதே நது ஸ்வரூபம். ஸ்வரூபம் தெரியல, எதிஹி லிங்கிதயா தத்ர சப்தானாம் வியாபாரஹ ஸ்யாத் தத் சப்தார்த்தே சம்யக் மித்யாத்வாதி விவாதாஹ ஏவ ந ப்ரவர்த்தேரன் தூமாதி லிங்க அனுமித அனுமேயாந்தரவத். இந்த என்டயர் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு அர்த்தமானது இதுதான் விவக்ஷா விஷயம். ஏன் அப்படின்னா ஏதத் சப்த உச்சாரித்தத்துவாது அப்படின்னு ஒரு அனுமதிய போட்டு நம்ம வந்து சாதிக்க முடியாது. எப்படி சாதிக்கிறோம்னா, விவக்ஷா விஷயத்தை வேணா சாதிக்கலாமே தவிர வியங்கியமா தெரியக்கூடிய அர்த்தத்தை சாதிக்க முடியாதுங்கிற. இப்ப அனுமானம் வந்து இததான் அவன் கூற பாக்குறாங்கிற ஆஸ்பெக்ட வேணா நான் வந்து ஐ கேன் டெட்யூஸ், அது வேணா அனுமானம் பண்ணலாமே தவிர அர்த்தத்தை அனுமானம் பண்ண முடியாதுங்கிறார். அது ஸ்லோகம் சொன்ன உடனே கசியமான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக சப்ரண மதரம்னு சொல்றேன். அப்போ இவ வந்து இது பண்ணிட்டா, இவ வந்து சேவ் பண்ணிட்டா அவளுடைய இவளை, அந்த பெண்ணிட்ட வந்து என்ன சொல்றான்னா, நீ இன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்திட்டே நீ இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அந்த பெண்ணிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அந்த வெங்கியார்த்தம் நமக்கு வந்து சடார்னு தோன்றது, அது அனுமேயம் இல்லை. அப்புறமா நம்ம என்ன அனுமானம் பண்ணலாம்னா, ஓ இவ இந்த மாதிரி ஒரு சப்தம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இததான் சொல்லணும்னு அவ விரும்புறாளோ என்னமோ அப்படிங்கிற லேட்டர் ப்ராசஸ் வேணா நீ அனுமதியில கொண்டு வந்துக்கலாம். சட்டுன்னு தோணக்கூடிய ஒரு ரசமோ அல்லது வஸ்துவோ உங்களுக்கு அனுமானம் கிடையாது. அர்த்தம் இஸ் நாட் அனுமானம். இவ இததான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிற ஃபேக்ட வேணா நம்ம அனுமானம் பண்ணலாம். முதல்ல முதல்ல அவ என்ன ரியலா சொல்ற அதுதான் புரியுது நமக்கு. எங்கேயும் தெரியுது ஃபர்ஸ்ட் நமக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்தம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்தங்கள். எஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அர்த்தம் தோன்றது, டைரக்ட் மீனிங் ஒண்ணு தோன்றது. டைரக்ட் மீனிங் ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியுது, அதுக்கப்புறம் வெங்கியார்த்தமும் தெரிஞ்சுடுறது நமக்கு. தெரியுது வெங்கியார்த்தம் தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இததான் இவ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்போ அப்படின்னு அடுத்த ஸ்டெப் வெங்கார்த்தத்துக்கும் அப்புறம் நம்ம வந்து டெட்யூஸ் பண்றோம் பார்த்தேடா, ரெண்டும் ரெண்டும் போட்டு சொல்ல பாக்குறோம் பார்த்தேடா.
அதுதான் அனுமான விஷயம்ங்கிறார். அர்த்தத்தினுடைய நம்ம தானே அதை அனுமானம் பண்ணி அவாவா சகிருதனுடைய இதயத்துக்கு தக்கனபடி அது வந்து இட் கம்ஸ். சொல்றது இல்லையா, ஓ இப்படியே இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், நாலஞ்சு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நம்ம சொல்லிடுறோமே. இப்ப நான் ஒரு ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறச்சு எனக்கு சில விஷயங்கள் ஸ்புரிக்கும். எனக்கு உங்களுக்கு ஸ்புரிக்கலன்னு சொல்றேன். உங்களுக்கு ஸ்புரிக்கலங்கிறச்சு இப்போ நான் வந்து when I am trying to explain it to you, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கா பாருங்கோ, இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கோ இல்லையோ, அப்போ இதுல இருந்து இததானே இவ சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணேன் பார்த்தேடா, அந்த ப்ராசஸ் தான் அனுமானம். எனக்கு முதல்ல ஸ்புரிச்ச அந்த அர்த்தம் அனுமானத்தினால வந்த அர்த்தம் கிடையாது. வெங்கிய அர்த்தம் எனக்கு வெங்கிய அர்த்தம் முதலே தோணி போயிடுது. பார்வதி வந்து நிக்கிறா, இப்ப பார்வதி பக்கத்துல நிக்கிறா, அப்பாவுக்கு பக்கத்துல நின்று இருக்கா. நாரதர் வந்து என்னத்தையோ சொல்றார், நான் இவாள்லாம் வந்து ரிஷிகள்லாம் வரா, ரிஷிகள்லாம் வந்த உடனே உங்க பொண்ணை வந்து சிவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, பார்வதி பக்கத்துல நின்று ஒரு தாமர புஷ்பத்தினுடைய இலைகளை எண்ணினா அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருத்தோம், அதனால நான் இப்ப வந்து அனுமானம் என்னங்கிறதுக்கு சொல்ல முடியாது. கணையாமாச பார்வதின்னு இருக்கு, கணையாமாச பார்வதின்னு உடனே எனக்கு டக்குன்னு வெக்கப்பட்டான்னு மனசுல தோணி போயிடுது. கரெக்டா? இப்ப அந்த வெட்கம்ங்கிறத இப்ப ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, 13 வயசு பொண்ணு, வை ஷுட் ஷி கீப் கவுண்டிங் தி ஃப்ளவர்ஸ் போ, அவளுக்கு புரிய போறது இல்ல. அந்த விவக்ஷா விஷயத்துவம்ங்கிறது அதுதான். அந்த போயிட் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாருங்கிறது இருக்கேமா, அதுதான் இது அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. The process I use is அனுமானம். அப்ப லிங்கிதயா பிரதீயதே, அப்ப நான் அவளுக்கு வந்து ஸ்வரூபம் இல்லை, ரைட்டா? அதுதான் இங்க வந்து விவக்ஷா விஷயம் வேணா உங்களுக்கு இதுவா இருக்கலாமே தவிர, பிரதிபாத்தியமான அர்த்தம் உங்களுக்கு வந்து வெங்கியம், அது வியஞ்சனா வியாபாரேன ஏவ நது அனுமேயா அப்படிங்கிற. யதிஹி ஒரு கவியோட ஒரு இது வந்து இப்படி யாராவது ஒருத்தர் எழுதலைன்னா, ஆமா அந்த எழுதுற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, எழுதுற ப்ராசஸ் இஸ் அவர் வந்து அனுமானமாக தான் எழுதுவார். அவர் சாதாரணமாவே கேக்குறேன், ஒரு ஒரு புக் தான் இருக்கு, ஒரு இதுதான் இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை சொன்னா சட்னி எல்லாருக்கும் புரியறது இல்லையா? எல்லாருக்கும் புரியாது. Unless somebody explains like this இல்லையா, அப்ப பின்ன எப்படி எப்படி அந்த காலத்துல எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும், வொகேபுலரி இருந்ததுன்னா வொகேபுலரி இருக்க இருக்க உங்களுக்கு வந்து தானா ஸ்புரிக்கும். இப்ப புதுசா ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க, இருந்தா கூட சில வேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா, சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு வேர்டுக்கு there are these so many அர்த்தம்ஸ். ஒரு ஜலம்னாலே அதுக்கு 63 டிரான்ஸ்லேஷன் இருக்கு சொல்றேன். எழுதினாருன்னா, இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ஒரு 25-30 காவியம் நான் படிச்சிருக்கேன். இப்ப புதுசா எனக்கு ஒரு காவியம் வருது கையில, பாக்குறேன், யாருமே அதுக்கு வந்து ஒன்னும் வியாக்கியானமும் எழுதல, டிரான்ஸ்லேஷன் எழுதல, புதுசா இருக்கு, அது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நான் படிக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காவியங்கள் படிச்சதுல, அதுலதான் உங்களுக்கு வந்து காவிய பிரகாசத்துல ஃபர்ஸ்ட் சொன்னார், காவிய சாஸ்திரா அபியாசேன அவேக்ஷணேன, அதை படிச்சதுனால சாஸ்திரங்களையும் படிச்சதுனால மனசுல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு,
அந்த சம்ஸ்காரத்தினுடைய கண்ணோட்டத்தை வச்சுண்டு பாக்கறச்சு ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு டக்குன்னு ஒரு ஸ்புரிக்கும் துவனி. யாருக்குமே இது தெரியாம போயிட போறதே, யாருக்கும் இந்த துவனி தெரியாம பட்டதுனால அப்படி ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா புரியுது ரொம்ப ஓகம், ரொம்ப லோச்சன மாதிரி பேர்ட் பை பேர்ட் தெரியாட்டா கூட ஒரு பொதுவா ஒரு மீனிங் அது புரிஞ்சுடுறது. நாட் லைக் என்ன விவக்ஷா விஷயம்ங்கிறது புரிஞ்சிட தானா புரியும். ஆனா அந்த விவக்ஷா விஷயத்துவம்ங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு, அது வந்து நம்ம அனுமயம் பண்றோம். வெரஸ் அதனுடைய ஸ்வரூபம் இருக்கே அந்த வெங்கியார்த்தம்ங்கிறது உங்களுக்கு வியஞ்சனா வியாபாரேன தான் வருது. யதிஹி லிங்கிதயா தத்ர சப்தானாம் வியாபாரஹா ஸ்யாத் தத் சப்தார்த்தே சம்யக் மித்யாத்வாதி விவாதாஹ ஏவ ந ப்ரவர்த்தேரன் தூமாதி லிங்க அனுமித அனுமேய அந்தரவது. இது என்ன இந்த லைன்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல சொன்னேன் ஒரு பர்வதம் இருக்கு, பர்வதத்துல வன்னி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் முதல்ல இருக்கும். வன்னீர் அஸ்திவா நவான்னு சந்தேகம். தூமத்தை பாக்குறோம், தூமத்தை பார்த்த உடனே வன்னி இருக்குன்னு தீர்மானம் பண்றோம், அந்த இடத்துல சந்தேகம் வருவோம். அதுக்கப்புறம் சந்தேகம் வரப்போறது இல்ல. அப்போ யதிஹி லிங்கிதயா தத்ர சப்தானாம் வியாபாரஹா சியாது, ஒருவேளை சப்தங்களினுடைய வியாபாரம் இந்த அனுமான பிரகாரம் மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு இருந்ததே ஆனால், வாச்சியத்துக்கும் வியங்கியத்துக்கும் அனுமதி இருந்ததுன்னா அனுமானம் இருந்ததுன்னால் அப்போ சப்தார்த்தே தது சப்தார்த்தே சம்யக் மித்யாத்வாதி விவாதாக ஏவ ந பிரவர்த்தேரன்னு. அப்போ இங்க வந்து இருக்கா இல்லையாங்கிற விவாதமே வராதே உங்களுக்கு. தூமாதி லிங்க அனுமித அனுமேயாந்தரவது, அந்த இடத்துல தூம ஹேதுகம் அனுமிதி கோச்சரம் வன்னி அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். வியங்கியச்ச அர்த்தா வாச்ய சாமர்த்திய அபே ஆக்ஷிப்ததயா வாச்சியவத் சப்தஸ்ய சம்பந்தி பவத்யேவ. வாச்சியார்த்தம் போல உங்களுக்கு வந்து இங்க சந்தேகம் எல்லாம் கிடையாது. வியங்கியார்த்தம் எப்படி வந்து ஒரு சப்தத்தை சொன்ன உடனே ஒரு அர்த்தம் நமக்கு வந்து கிளியரா தெரியறதோ, பிரமாங்கர்ச்சே இஸ் ஈக்குவல் டு அங்க போய் சஞ்சாரம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எப்படி வாச்சியார்த்தம் தெரியறதோ, அதே போல வியங்கியார்த்தமும் இந்த வாச்சியார்த்தத்தினுடைய சாமர்த்தியத்தினால வாச்சியவது சப்தசிய சம்பந்தி பவத்தியேவ, இந்த சம்பந்தத்தோட இருக்கதான் இருக்கு. சாக்ஷாத் அசாக்ஷாத் வந்து பிரம்மன்னு சொல்றது வியங்கியார்த்தம் நமக்கு தோன்றது. சாக்ஷாத் அசாக்ஷாத் பாவஹாஹி சம்பந்தசிய அப்ரயோஜகா. இந்த இடத்துல வந்து சாட்சாத் பாவ அனிவேஷாத் வியஞ்சனாயாக பரம்பரா சம்பந்தத்வேன சம்பந்தத்வே ந சங்கரீயம் அஸ்யாஹ அபிதா உபஜீவகத்வஸ்ய பிராகிஹ உத்யோதே பேத பிரதர்சனாத். சரி, அபிதாக்கும் வியஞ்சனாக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சாட்சாத் சம்பந்தமா அல்லது அசாட்சாத் சம்பந்தமா அப்படிங்கிற உங்களுக்கு இதுவே இருக்காது, டவுட்டே வராது. வாச்சிய வாச்சக பாவ ஆசிரயத்வஞ்ச வியஞ்சகத்வசிய பிராகேவ தரிசிதம். வாச்சியத்துக்கும் வாச்சகத்துக்கும் என்ன சம்பந்தம், இதை பேஸ் பண்ணி தான் வியஞ்சகத்வம்ங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே இந்த உத்தியோகத்துல சொல்லிட்டோம். தஸ்மாத் வக்திரு அபிப்ராய ரூப ஏவ வியங்கியே லிங்கதயா சப்தானாம் வியாபாரா தத் விஷயீகிருத கிருத்தே தூ பிரதிபாத்தியதயா. சோ அதனால வக்திரு அபிப்ராயம்னு எடுத்துட்டோம்னா அது வியங்கியார்த்தமா இருந்ததுன்னா வக்திர அபிப்பிராயம், அந்த இடத்துல சப்தங்களினுடைய வியாபாரம் உங்களுக்கு லிங்கமாக இருக்கு, அது வேணா உங்களுக்கு அனுமேய விஷயமா இருக்கலாம். ஆனால் பிரதீயமானே தஸ்மின் அபிப்பிராய விஷயே, அந்த அபிப்பிராய விஷயமானது பிரதீயமானமா ஆயிடுத்துன்னா வியங்கியமா எனக்கு தெரியறதாக இருந்ததுன்னா ரூபே
தஸ்மின் பிரதீயமானே தஸ்மின் அபிப்ராயே அனபிப்ராயே ச வாசகத்வேனைவ வியாபாரேன சம்பந்தாந்தரேனவா. அதாவது இந்த இடத்துல அந்த அபிப்பிராயமாக இருந்ததுனால் உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ உமாமுகே பிம்பபராதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானிங்கிறது ஒரு அபிப்பிராய ரூபமாக இருக்கக்கூடியது. அந்த இடத்துல அனபிப்பிராயம், சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சங்கேதித்தார்த்தம் அபிதா, அபிதாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வெங்கியம், அந்த வெங்கியாந்தரம் தெரியறது. அப்போ சம்பந்தாந்தரேனங்கிறச்சு வியஞ்சனா வியாபாரேன அப்படின்னு சொல்றோம். வியாச்சகத்வேனைவ வியாபாரேன உங்களுக்கு தெரியலாம், அல்லது வேறு ஒரு சம்பந்தத்தினால தெரியலாம். வாச்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம், அல்லது லட்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம், அல்லது உங்களுக்கு வெங்கியார்த்தத்திலிருந்தும் வெங்கியார்த்தம் தெரியலாம். உமாமுக பிம்பபலாதரோஷ்டங்கிற இடத்துல அவர் வாச்சியார்த்தம் தான், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து அவர் வந்து பார்த்தார், அம்பாளுடைய அந்த உதட்ட பார்த்தாருங்கிறச்சேயே நமக்கு கிளியரா அந்த வக்தாவனுடைய அபிப்பிராயம் வெங்கியமா நமக்கு தெரியறது. நாவது வாச்சகத்வேன யதோக்தம் பிராக்கு சம்பந்தாந்தரேன வியஞ்சகத்துவம் ஏவ. சோ அந்த சம்பந்தாந்தரம்ங்கிறது வாச்சகமா ஆக முடியாது, அது வந்து வெங்கியார வியஞ்சனா வியாபாரத்தினாலதான் ஏற்படும். தஸ்மாத் பிரதிபாத்தியோ விஷய நச்ச வியஞ்சகத்துவம் லிங்கத்துவ ரூபம் ஏவ ஆலோகாதிஷு அந்யதா திருஷ்டத்வாது. லிங்கத்துவ ரூபம்ங்கிறது கிடையாது உங்களுக்கு வியஞ்சகத்துவத்துக்கு, லிங்கத்துவம்ங்கிறச்சே உங்களுக்கு ஹேத்து மாதிரி இல்லை, வியஞ்சகம்ங்கிறது ஹேது ஹேது மத்பாவம் கிடையாது. தஸ்மாத் பிரதிபாத்தியோ விஷய சப்தானாம் ந லிங்கித்வேன சம்பந்தி வாச்சியவது. அதனால உங்களுக்கு பிரதிபாத்தியம் வியங்கியமாக தெரியக்கூடிய வாச்சியார்த்தமா இருக்கட்டும் வியங்கியார்த்தமா இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து அங்க லிங்கத்வேன சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அனுமேய விஷயம் இல்லை. யோகி லிங்கத்வேன தேஷாம் சம்பந்தி யதா தர்சிதா விஷய சன வாச்சியத்வேன பிரதீயதே அபிது உபாதித்வேன. பிரதிபாத்திய விஷயசிய லிங்கித்வேன தத் விஷயானாம் விப்ரதிபத்தீனாம் லௌகிகைஹி ஏவ க்ரியமாணானாம் அபாவஹ ப்ரசஜ்யேத இதி ஏதச்ச உக்தமேவ. இதையும் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த வியங்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து உங்களுக்கு சாத்தியமா போயிடுத்துன்னா அந்தந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பலவிதமான உங்களுக்கு விப்ரதிபத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி வந்து அர்த்தங்கள் தோன்றது, இந்த அர்த்தத்திலிருந்து இதுதான்னு வந்து உங்களுக்கு தீர்மானம் பண்றச்சு அனுமானத்துல வந்து தூமத்திலிருந்து வன்னி தான் தீர்மானம் பண்ண முடியும். ஓ வன்னியும் இருக்கலாம், ஜலமும் இருக்கலாம், இந்த ஆகாசமும் இருக்கலாம் அப்படின்னு நாலஞ்சு அர்த்தம் தோணுமோ அந்த இடத்துல? அனுமேய விஷயம் அப்படி இருக்காதே. வெறஸ் உங்களுக்கு இங்க வந்து பலவிதமான அனுமேய விஷயங்கள் இருக்கு, அது வந்து உங்களுக்கு இங்க சரிப்பட்டு வராதுங்கிறார். அதனால அனுமே பிரதிபாத்தியம்ங்கிறது உங்களுக்கு வெஞ்சனா வியாபாரேனைவ நது அந்ய வியாபாரேன அனுமித்தியா வர முடியாது அப்படின்னு திருப்பியும் சொல்றார். யதாச்ச வாச்சிய விஷயே பிரமாணாந்தர அனுகமேன சம்யக்த்வ பிரதீதௌ க்வசித் கிரியமாணாயாம் தஸ்ய பிரமாணாந்தர விஷயத்வே சத்யபி. இது ஒன்னா அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சுட்டோம்.